பிரியாணி மசாலா, பருப்பு பொடி, கருகப்புள்ள இட்லி பொடி, செட்டி நாட்டு சாம்பார் தூள், ரசப்பொடி, மாங்காய் ஊறுகாய், 12 விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில், ஆவாரம் அரப்பு பொடி. இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பயனுள்ள ஒரு வீடியோ தான் இது. வந்து எல்லார் வீட்லேயுமே எப்போவுமே வச்சுக்க வேண்டிய ஒரு பொருள் தான். நம்ம வந்து பல விதமான பூக்கள் போட்டு நம்ம வந்து பூஜை பண்ணுறோம். அந்த பூவை கடைசியில் தூக்கி கீழே போட்டுறோம். அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதாவது அதை வந்து குப்பையில் தூக்கி போட்டுறாங்க. குப்பையில் போடாமல் சூப்பரான ஒரு நல்ல மூலிகை சாம்பிராணி கட்டி தான் செய்ய போகிறோம். இது வந்து நல்லா நறுமணமாக இருக்கும், நல்லா இருக்கும். இதில் வந்து சாமி படத்தில் வந்து இருக்கிறது தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. உங்களுக்கு அப்படி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக கூட வாங்கி நம்ம செய்யலாம், வீட்டிலே நம்மளே செய்யலாம் சாம்பிராணி கட்டி. நம்ம வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி வாங்குறோம் பார்த்தீங்களா, அந்த சாம்பிராணி கட்டி அதை நம்ம வீட்டிலே ஈஸியாக பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, சாமிக்கு டெய்லி நம்ம பூஜை பண்ணுறோம். சாமிக்கு போட்ட பூவெல்லாம் எடுத்து இங்கே வச்சுருக்கிறேன். பல வகையான பூக்கள் இருக்கும் இதில் வந்து. அதுங்க மாதிரி குழந்து ரோஸில் நிறைய விதமான ரோஸு, மஞ்சள் செவந்தி, இது எல்லாமே அப்பப்போ சாமி படத்துலேருந்து எடுக்க நான் கொண்டு வந்து இங்கே காய வச்சுருவேன். இப்போ இந்த பூவெல்லாம் நம்ம வந்து நாங்கள் பூசைக்கு வாங்கிட்டு வந்த பூக்கள், இதை வந்து நான் பிரிச்சுக்களை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். அது பிறகு இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். சம்பங்கி, ரோஸு, இது மாதிரி நிறைய வகையான பூ இருக்குது. அது கூட வெத்தலை, நம்ம சாமிக்கு வச்சு கும்பிடுவோம் பார்த்திங்களா, இந்த வெத்தலையும் தூக்கி போட்டக்கூடாது, இது கூடவே வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அந்த சாமிக்கு பூஜை பண்ணுற பூவெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் எடுத்து இந்த மாதிரி காய வச்சு வச்சுக்கணும். இது வந்து இப்போ நான் சாயப்படத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து ஒரு 15-20 நாளாக நான் எடுத்து எடுத்து சேர்த்து வச்சது. இது இப்போ எடுத்தது. தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். பூ எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து பல விதமான பூக்கள் இருக்குது. நீ இந்த பூ தான் வேணும், இந்த பூ வேண்டாம் அப்படிங்கிறது இல்லை, எந்த பூ வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஏன்னா வந்து வேப்பிலை சேர்த்துக்குவாங்க நிறைய பேர், வேப்பிலை சேர்த்துக்கலாம். வெற்றி வேர் கண்டிப்பாக, வெற்றி வேரும் சேர்க்கணும். பாருங்கள், நான் வெற்றி வேர் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ரொம்ப 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 நல்லது வீட்டுக்குள்ளே. அந்த வாசனை அடிக்கடி நம்ம சாம்பிராணி போடுறப்போ இந்த வாசனை வரணும் வீட்டுக்குள்ளே, அதுக்கு வெற்றி வேர் எடுத்து வச்சுருக்கிறேன். கோமயம், பச்சை கற்பூரம், இது வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற திருஷ்டி போட்டி போகாமல் இந்த மாதிரி யாராவது நினச்சாங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது யாருடைய எதிர்ப்பு சக்தியெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வராது, அதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு ஜவ்வாது பொடி எடுத்து வச்சுருக்கிறேன், 2 டப்பா. பால் சாம்பிராணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட இன்னும் கொஞ்சம் சாமான்லாம் சேர்க்கணும். இப்போ வைக்க நான் இப்போ இதை மட்டும் உங்கள்கிட்ட காட்டியிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம காய வைக்க போகிறோம். நல்லா காய வச்சுட்டு தான் நம்ம இதை வந்து அரைக்கணும். இப்போ நம்ம காய வச்சுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து. இப்போ பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற பெருங்காம்பெல்லாம் எடுத்துட்டேன். சின்ன சின்ன காம்பெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி பெரிய காம்பு, அந்த நூல் நம்ம கட்டியிருப்போம் பார்த்திங்களா பூ, அதெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி எடுத்துருங்க. வெற்றி வேறையும் இந்த மாதிரி நான் பிச்சு காய வச்சுருக்கிறேன். தேங்காய் கீத்து, அதாவது யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருப்போம், அப்புறம் அது காஞ்சி போயிருக்கோம். அந்த தேங்காய் கீத்தில் ஒரு 4-5 கீத்து எடுத்து நல்லா காய வச்சு இந்த மாதிரி அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 கறித்துண்டு இருந்தால் சேர்த்துக்கோங்க. நம்ம சாமிக்கிட்ட வச்சு லெமன் கும்பிடுவோம், சாமி கும்பிடுவோம். அப்போ அந்த சாமிக்கிட்ட வச்ச லெமன் காஞ்சி போய் கிடந்ததுன்னா அதையும் இதில் பிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பிச்சு போட்டு நல்லா காய வச்சு எடுத்து அரைக்கணும். இப்போ இது நம்ம காயட்டும் அப்புறம் காட்டுறோம். பாருங்க, நம்ம நல்லா காய வச்சு நல்லா காஞ்சிருச்சு. காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக உதுத்து விட்டு அப்போ சீக்கிரம் காயட்டுமேன்னா இவ்வளோதான் காய். நீங்கள் என்ன தான் காய வச்சாலும் இதுக்கு மேலே முறுமுறுன்னு காயாது. வெற்றி வேறையும் நல்லா வந்து கத்திரிக்கோளால் வச்சு வெட்டி வச்சுருக்கிறேன். பொடியாக இதையும் சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சில பேர் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துப்பாங்க, இன்னும் கொஞ்சம் தானே, அதனால நான் மிஷினுக்கு கொண்டு போகல. பாருங்க, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதில் அரைச்சிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது. அதாவது நம்ம வந்து வெற்றி வேர் போட்டுக்கிறோம், மறிக்கொழுந்து
மறிக்கொழுந்து அரைச்சோன்னு செம்மையாக வடுவேன். எப்படி அரைச்சிருக்குன்னு இப்போ அதாவது கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு அரைக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு அரைச்சா தான் இந்த அளவுக்கு பவுட்ரு வரும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னா. இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் பாருங்க. இப்போ எல்லாமே அரைச்சாச்சு. சாம்பிராணி செய்கிறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி கோணு கடையில் விற்கிது. இப்படி உங்களுக்கு இதில் வந்து வரல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பைப்பு பிளாஸ்டிக் பைப் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு மெத்தட். அதாவது ஊசி போடுறோம் பார்த்தீங்களா, அது வேஸ்டானது ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து இதோட கட் பண்ணிடுவேன் பாருங்கள். இந்த மாதிரி அறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது இருக்கட்டும். பச்சை கருப்புலாம் நிறையா சேர்த்துக்கணும். இதுக்கு நல்லா பிடிச்சி எரியணும். இது வந்து பிடிச்சி எரியணும். இப்போ இந்த இதுக்கு நான் வந்து 100 கிராம் பச்சை கருப்புரம் போட்டுக்கிறேன். இதை வந்து இப்போ தட்டி எடுத்துக்கலாம் நைஸாக. இப்போ நான் இதை லைட்டாக ஒன்றும் கரெக்டாக தட்டி வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா தசாங்கம், இது வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அதுக்குள்ளே உள்ளே பாருங்கள் அந்த கோன் வச்சு கொடுத்துருக்குறாங்க. பச்சை கருப்புரம், பால் சாம்பிராணி, ஏலக்காய், அது கூட நம்ம அரைச்சி வச்ச பூவோட பொடி எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி அது கூட சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் அரைக்கும் பொழுது கூட அந்த பூவில் சேர்த்து அரைச்சிருக்கணும் நான் விட்டுட்டேன். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்லேயே சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக இருப்பாருங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் ஜவ்வாது 2 டப்பா எடுத்துருக்குறேன். 2 போட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு கோமையம் பன்னீர் 2 சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த பக்குவத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வில்ல போடணும். இதை பிடிச்சிங்கன்னா பாருங்க இந்த மாதிரி நல்லா அந்த உடையாமல் இந்த மாதிரி வரணும். தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கூட நெய் இதே சேர்த்து நல்லா பிணைஞ்சிருங்க. இன்னும் கூட கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும். நம்ம வந்து இதை இப்போ பிணைஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய செய்ய ஊற்றிக்கணும். ஏன்னா காஞ்சி போயிடும், நம்ம வந்து சீக்கிரம் அது வில்ல பிடிக்கிறதுக்குள்ள வர வரப்பாயிடும். அப்போ வர வரன்னு ஆகிற டைம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நெய் பன்னீர் ஏதோ ஒன்று சேர்த்துக்கணும். நல்ல வாசனையாக இருக்குது, இப்போவே செமையாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சு விட்டுட்டு இதில் வச்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. எடுத்தாலும் அப்படியே நிற்கிது பாருங்க. இதில் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத நான் காட்டுறேன். இதில் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உங்களுக்கு எந்த அளவு பெருசு வேணுமோ அந்த அளவு வச்சுக்கோங்க. இந்த அளவு இதை வச்சுட்டு பாருங்க. இதை நல்லா அமுத்திடுங்க. இந்த மாதிரி நல்லா புளி பண்ணியிருக்கேன். நல்லா அமுத்திட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது ஈஸியாக வரும். இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் எடுத்து நல்லா இந்த மாதிரி உள்ள எல்லாம் வச்சுக்கணும். கட்டப்பையோட குச்சி இருக்கு பார்த்தீங்களா, இதை எடுத்துட்டு அப்படியே அமுத்திடுவேன் பாருங்க. இந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி நம்ம ரோலில் வச்சு பிளாஸ்டிக் பைப்பில் வச்சு பண்ணும்பொழுது இது மாதிரி வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வில்ல வேணுமோ அந்த அளவுக்கு இதை கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாமே சாம்பிராணி கட்டி ரெடி பண்ணிட்டோம். சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இப்போ இது வந்து நல்லா காயணும், நல்லா காஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து அதை பற்ற வைக்கும் பொழுது நல்லா பிடிச்சி எரியும். சில பேர் வந்து பிடிக்க மாட்டேங்குது, எரியுதில்ல, புக வரதில்லை அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் அப்படியெல்லாம் இருக்காது. நீங்கள் நல்லா காய வச்சிட்டீங்கனால நல்லா புக வரும். இப்போ இது வந்து நல்லா காயிட்டு நான் காய விட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இது வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஒரே நாளையில் நான் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். கம்ப்யூட்டர் சாம்பிராணி எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம எப்படா செய்கிறது, நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வரோம், இது எப்படியெல்லாம் செய்வாங்க அப்படின்னு நம்ம நினைப்பான். ரொம்ப ஈஸியான வேலை, ரொம்ப ஈஸியாக நான் செஞ்சு கட்டியிருக்கிறேன். ரெண்டாவது வந்து இது வந்து நல்ல மனமாக, அவ்வளோ நல்ல மனமாக இருக்குது. நான் எப்படி செஞ்சேன்னா அதே மாதிரி நீங்கள் செஞ்சு ஈஸியாக உங்கள் வீட்டில் இருக்கிற பூக்களை வச்சுட்டு ஈஸியாக செஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நான் பற்ற வச்சு காட்டுறேன் பாருங்கள். நான் ஏற்கனவே சாயப்படத்துக்கு பற்ற வச்சு வச்சுருக்கிறேன். இது பாருங்க எப்படி பற்ற வச்சோன்னா பிடிச்சி பிடிச்சி புகை எப்படி வருது பாருங்க, உங்களுக்கே தெரியும். அதாவது வீடே மணக்குது. நெருப்பில் சாம்பிராணி போட்டால் எவ்வளோ புகை வருமோ அதே மாதிரி புகை வருது. நல்லா வாசனையாகவும் இருக்குது. இன்னொன்று நம்ம கையில் நம்மளே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு செஞ்ச கம்ப்யூட்டர் சாம்பிராணி ரொம்ப அருமையாக இருக்குது, நம்மளுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.